வணக்கம். அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்மாச்சி சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா பணியாரங்க. இது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஃபுட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ரவா பணியாரத்துக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு வந்து ரவா ஊற வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு குறுக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரவா ஊற வச்சிட்டேன். அதை எடுத்து கலந்துக்கலாங்க. இப்போது இதுலேயே நம்ம கலந்து வச்சுருக்க அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா கலந்தாச்சுங்க. இதுலேயே வந்து நம்ம ஒரு வாழைப்பழத்தை மசித்து போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வச்சுக்கலாங்க. அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதுலேயே கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வருங்க. இதில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து நல்லா திருப்பி போட்டுக்கணுங்க. திருப்பி போட்டு அதை வேகிறதுக்கு வரைக்கும் வச்சுக்கணும். நமக்கு அழகாக இது மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரும்போது அதை நம்ம எடுத்துக்கலாங்க. ஒருபாடு செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க. ஊற்றணுங்க. மேலே வந்து அப்படியே உப்பி வரும். பூரி மாதிரி உப்பி வரும்போது நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்துடலாங்க. 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்துடலாங்க. நம்மளுடைய ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியமாக எல்லார் வீட்லேயுமே செய்கிறது இந்த மாதிரி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனுடன் வருங்க. தேங்க்யூ.